ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எம்பி ஃபைக்கன் வச்சு விட போறோம். எம்பி ஃபைக்கன் அப்கிரேட் வெர்ஷன் வச்சு விட போறோம். நம்ம வந்து அப்கிரேட் பண்ண அப்படி அந்த கண்ணை யூஸ் பண்ணோம். நான் வந்து ஹேங்கர்ல இறங்கிட்டேன். ஹேங்கர்ல கன்னு கிடைக்கலாம் கூட போறோம். நமக்கு வந்து டோக்கன் கிடைச்சாலே போதும். ஒரு 1300 டோக்கன், 4 சிப்பு வாங்குறதுக்கு, ஒரு கன்னு வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அந்த இடத்துல கண்டிப்பா இனிமிங்க இறங்கிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல இறங்கி லூட் அடிச்சு சுத்திட்டு இருந்தா நம்ம சொல்லியை முடிச்சிருங்கடே, டோக்கன் கொடுங்கடா. ஒரு 1300 டோக்கன் இருந்தா போதும்டா. சிப்பா, ஒரு சிப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து 400 டோக்கன். நம்ம ரெண்டாவது சிப்பு, நம்ம கிட்ட இப்போ டோக்கன் இருக்கு, சிப்பு இருக்கு. நம்ம வந்து எம்பி கன்னு வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு சிப்பு, அவ்வளவுதான். நமக்கு தேவையான கண்ணு கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம எனிமிகளை புழக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆனா எனிமிங் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டானுங்க. நானும் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், கண்ணு கிடைச்சா எனிமி கிடைக்க மாட்டானுங்க, எனிமியை கிடைச்சா கண்ணு கிடைக்க மாட்டேது. ஏன்டா இப்படி நடக்குது? கண்ணு தேடிக்கிட்டு இருக்கப்பலாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனா கண்ணு கையில கிடைச்சக்கப்புறம் ஒரு பைப்ல கண்டுபிடிக்க முடியல. இங்க தான் ஒழிஞ்சிருக்கானுங்க. இதே ஒருத்தனச்சும் வாங்கடா, கண்ணு கையில இருக்குடா. அது 200 புளூட் வச்சிருக்கேன்டா, 200 புளூட் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் வெஸ்ட் வச்சிருக்கேன், கையில எல்லா குளோட வச்சிருக்கேன், எல்லா பொருளும் வச்சிருக்கேன். ஆனா இனிமே அங்க ஒருத்தோட பாத்துட்டேன், ரொம்ப நேரம் கச்சு எனிமி வந்து கண்ணெல்லாம் மாட்டேன். ஐயோ, நம்ம வந்து போட்டதெல்லாம் முடக்கூடாது. இவ்வளவு நேரம் இங்க தான் ஒழிஞ்சிடா, உன்னதானே தேட்டு இருந்தேன். இப்ப நம்ம ஊக்கம் ஒரு போட்டுருக்கோம். அதனால பயந்துரி வெளியே ஓடுறா, ஓடி போயிடும். அந்த பயம் இருக்கணும். எனிமிங்களே 22 பேர் தான் இருக்கானுங்க. பாதி பேர் காத்துல கரைஞ்சிட்டானு. அங்க ஒரு பயில பைக் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தீங்க? இவ்வளவு நேரமே இனிமி தேட்டுருந்தேன், எவனுமே மாட்டல. பைக் இருந்து ஜாலி சுத்தி இருக்காரு, அவனை காலி பண்ண அவன மட்டும்டா. இவன் அந்த கேரக்டர் வச்சிருக்கான், கேரக்டர் வச்சிருந்தாங்க காலி பண்ணுவோம். அவ்வளவுதான், முடிச்சு. ஒருத்தனை காலி பண்ணிருக்கோம், இன்னும் ஒருத்தவன் வீட்டு மேல இருக்கானா. தலை மட்டும் நல்லா தெரியுது. இப்ப நம்ம ஊக்கம் பருப்பட தலைக்கு வச்சு முடிச்சிட வேண்டியது. ஏன்னா தலையை கட்டி அவனை சொல்லி உட்காருவானா? உடம்புல அடிப்படுதா? அடே கொஞ்சம் காலி பண்ணாச்சு. ரெண்டு பேரை போட்டு தெரியாச்சு. இந்த இடத்துல ரெண்டு பேர் தான் இருந்திருக்கானுங்க போல இருக்கு. வேற ஒன்று அங்க ஒருத்தர் சுட்டான், பார்த்தேன். ஒருத்தன் சுட்டது மார்க் காமிச்சுது. நிறைய பேர், எல்லா பேரும் இங்க தான் இருக்கானுங்க போல இருக்கே. ஒரு ஆளை தேடி வந்தா மொத்த கும்பலும் இங்க தான் இருக்கானுங்க. எங்கடா இருக்கே, நான் குளோவில் வச்சுக்கிட்டே வரேன். ஃப்ரண்ட்ல சுட்ட மாதிரி தான் எனக்கு வந்து மார்க் காமிச்சுது. ஃப்ரண்ட்ல இருக்கேன் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல இருக்கானே, எங்கடா இருக்கடே ஆளக்கானோ? இங்கே தான் இருந்தான், ஆனால் இங்கே ஓடிக்காம இருக்கு. தப்பு ஜோட பேக்கில் ஒருத்தர் இருக்கானா? எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்த பேர் இங்கே தான் இருக்கானுங்க போல இருக்கேன்டா. நான் இனிமே கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தேன். எல்லாரும் ஒரே இடத்தான் ஒழிஞ்சிருந்தீங்க. ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சிருக்க, ஒரே இடத்துல ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கானுங்க. எப்படி அந்த மாதிரிலாம் ஒழிஞ்சிருக்கீங்க? இவனை வந்து காலி பண்ண முட கிடையாது. கிட்ட போய் குளோவல் போட்டு என்னடா ஃப்ளாஷ் பேங்கில் தூக்கி போகிறான். அந்தளவுக்கு தெரியுமா உனக்கு? இவன் வந்து முடிச்சிட வேண்டியதான். டேமேஜ் செம டேமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ கிட்ட குளோவில் போய் ஒன்று முடிச்சிட வேண்டியது. ஏன்னா கையில் எனிமிகளே கம்மியாக தான் மாட்டானுங்க. மாற்றவனே எதுக்கு தேவையும் முடிக்கிட்டு கண்ணை சத்தம் கிட்ட தான் வெளியே வரானுங்க. ஏன்னா சுட்டுக்கிட்டு உட்காந்து லூட் அடிச்சிருப்பான். அப்போ தலைக்கு எமிச்சு முடிக்கலாம். எல்லா பையனும் வெளியே வரானுங்க. ஏன்னா சத்தம் கிட்ட தான் வெளியே வருவீங்களா? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போட்டதில் தான் நான் சத்தம் கிட்டவனே சைலண்டாக வந்து போட்டதெல்லாம் வந்திருக்கேன். நம்ம கிட்ட ஒரு கிரனேட் இருக்கு. ஒரு கிரனேட் முடிச்சும் போது பயம் ஒருத்ததுக்கு நான் கில் பண்ணது தூக்கி போல. வெளியே வருவானா? இன்னும் வெளியே வர மாட்டான். டே, என்னடா வெளியே வர மாட்டேற? பெரிய ஒரு கார் வருதாடி, கார் எடுத்துகிட்டு வரான். எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க. நான் ஒருத்தன் தெரிய வந்தேன், ஒருத்தன் கார். இன்னும் ரெண்டு பேர் கார்டு சுற்றுறாங்களா? இந்த இடத்துல தான் எல்லா இனிமே இருந்திருக்காங்க. ஆனால் சைலண்ட்டாக இருந்திருக்கானுங்க. ஏன்னா எத்தனை கார், எத்தனை பைக்கு இரான சுற்றி க்ளோல் போட்டுக்கிறேன். எத்தனை பேராக இருக்கீங்க? அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருந்தானுங்க. மேப்பில் இருந்தவன் எல்லாம் அங்கே தான் இருந்தான். சைலண்ட்டாக ஒழிஞ்சிருக்கணும். ஒரு சத்தம் கேட்டவுடனே டக்கு டக்கு டக்குனு அங்கேயே கிட்டத்தட்ட 3 லேம்பரின் கார் இருந்துச்சு, 3 பைக் இருந்துச்சு. டக்கு டக்கு டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க, நம்மளை காலி பண்ணிட்டானுங்க. எவனோ ஒருத்தன் ஸ்கேலர் போட்டான், எவனோ ஒருத்தன் போட்டுதான். அப்புறம் நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்துச்சு. இந்த மேட்ச் அதே மேட்ச் இனிமேல் நம்மகிட்ட மாட்டணும். ஆனால் இந்த வாட்டி வந்து மொத்த மொத்தமாக வந்துடுறீங்களா? ஒவ்வொருத்தனா வாங்கடா. இந்த வாட்டி நம்மள்ட்ட ஆரம்பத்தில் டோக்கன் எல்லாமே கிடச்சிச்சு, நம்மள்ட்ட ஒரு சிப்பும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு 2 சிப் தேவைப்படுது, ஒரு கன்னு தேவைப்படுது. நம்ம வெண்டிங் மிஷின் பக்கத்தில் போகிறோம், தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எம்பி ஃபைவ் கன்னு, அப்புறம் 2 டோக்கன், அப்புறம் இன்னிலரு, அப்புறம் டோக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வந்து குளோவல் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க, முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்கள். இதே டைமில் மொத்தமாக வந்துட்டே கொஞ்சம் இருடா, மொத்தமாக கித்தமாக வந்துட போகிறாங்க. போன மேட்ச் மாதிரி வந்துடாதீங்கடா. இந்த மேட்சுமே இனிமேல் நம்மக்கிட்ட பேசாமல் மாறல. என்ன பயந்துருந்தேன்னா, போன மேட்ச் மாதிரி ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் நம்மளை போட்டு தள்ளுறான்னா அந்த பயமாக இருக்குது. இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டே, என்னடா தூக்கி போடுற? கையில் வந்து லான்ச் இருக்குன்னு வச்சுருக்கோம். இன்னொரு தோண்டானா? டே, அதேமாதிரி போன மேட்ச் மாதிரி சுற்றுனாங்களே. போன மேட்ச் இப்படி தான் பைக்கில் சுற்றிருந்தாங்க. ஒருத்தனை கேள்வி பண்ணிச்சு, போன மேட்ச் மாதிரி வந்துடாதீங்க, நான் மொத்த மொத்தமாக வரமாட்டேன்னு நினைக்கிறேன். இவன் வந்து பைக் எடுத்து ஜாலியாக சுற்றிடுறேன். இவன் பைக்கை காலி பண்ணுறேன்டா. இப்போ பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் என்னையை காலி பண்ணணும்னு பார்க்குறியா? இவன் பைக்கை மேலே காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இவனை காலி பண்ணலாம். தப்பிச்சு வரான், தப்பிச்சு குடிக்கோ. என்னோட ஏமே அவன் பைக் தானே, அவன் பைக்கை காலி பண்ணுறலாம். இதுக்கப்புறம் எப்படின்னு பைக் எடுத்து சுற்றி வந்து லெவல் 3 பேக் பேக் வச்சிருக்கேன், லெவல் 3 ஹெல்மெட் வச்சிருக்கேன், கொஞ்சம் மெடிக்கல் வச்சிருக்கேன், கொஞ்சம் க்ளோவ் வச்சிருக்கேன், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட் ஜோனுக்கு போயிடலாம். ஜோன் ஒருத்தர் ஒருத்தன் மட்டும் இருப்பான் நினைக்கிறேன். பைக்ல தப்பிச்சு ஒன்னால அவன் மட்டும் ஜோன் ஒருத்தர் இருப்பான். நம்ம பத்திரமா ஜோனுக்கு போயிடலாம். வேற எவனும் இருக்க மாட்டானா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கன்னு சத்தம் கேட்டா எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு வந்துடுறாங்க. எங்கே ஒழிஞ்சிருக்கானுங்க? ஆனால் டக்குன்னு வந்துடுறானுங்க. இங்கே ஒருத்தர் வந்தாலும் பைக் எடுத்துட்டு, இன்னும் பைக் எடுத்துட்டு வேற பைக் எடுத்துறியா? திரும்பி இல்லை, வேற பைக் இவன் வேற ஆளா? அவன் வந்து பைக் எடுத்துட்டு ஓட்டாம போல. இவன் வந்து நம்மகிட்ட தேவையில்ல மாட்டேங்கிறான். டே, ஊக்காங்க போற போட்டுக்கிட்டா அது கூட தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக ஓடிந்துருக்கு. அங்கே பைக்கில் தப்பிச்சோம், இன்னொரு பைக்
எடுத்துட்டு கிளம்பிட்டான். பைக்கில் சுத்தது ஜோலியாக வச்சிருக்கானுங்க. இவன் நிறைய க்ளோல் வச்சிருக்கான், எல்லா க்ளோல் எடுத்துக்கலாம். கையில் வந்து ஃபிளாஷ் வச்சிருக்கேன், கிரினேட் வச்சிருக்கேன், கிரினேட் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நமக்கு பயம் ஒருத்தது யூஸ் ஆகும். நம்ம ரெண்டே ரெண்டு பேரை தான் போட்டு தள்ளிருக்கோம். கையில் வந்து மாட்டானுங்க, மாட்டின அங்கே ஒருத்தன் வரான், பார்த்துட்டேன். மொத்த பேர் இங்கே தான் இருக்கானுங்க, எல்லாம் ஜோனில் ஒழிஞ்சிருக்கானுங்க, வெளியே வர மாட்டானுங்க. ஆனால் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா சத்தமே இல்லாமல் சமம் பண்ணிட்டு போயிடறாங்க. எல்லாம் ஜோனு ஒருத்தான் இருப்பானுங்க, எல்லாம் ஜோனு உள்ளே இருப்பானுங்க. நிறைய பேர் ஜோனில் தான் சுற்றுறாங்க. அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு பைக் கார் எடுத்துகிட்டு உள்ளே தான் சுற்றுறானுங்க. ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா அங்கே ஒரு பைவில் போயிட்டு இருக்கேன், அவளை பார்த்துறேன், அவளை பார்த்தான்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இவ்வளோ லாங் ரேஞ்செலாம் இந்த கன்று கொடுக்காது. டேமேஜ் 11 டேமேஜ் தான் கொடுக்கும். தலைக்குலாம் ஏமிச்சு பார்க்கலாமா? 17 டேமேஜா? தலைக்கு ஏமிச்சாலும் 17 தான் போச்சு. தப்பிச்சிடா, உள்ள போட்டியடா. டே சூடாராகிறா, சொல்கிறது கேளு. லாங் ரேஞ்ச் ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட லாங் ரேஞ்சுங்க இல்லை. இப்போ நீ ஜோனில் தானே வந்தாகணும். இவன் ஜோனில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஓடுறத பற்றி தெரியுது. கண்ணை ஒரு சைடாக வச்சு ஓடிட்டு இருக்கான். இவன் ஜோனெலாம் வரமாட்டான், ஜோனு உள்ளே தான் சுற்றுவான். இப்போ நம்ம போயிடலாமா ஜோனுக்கு, இல்லை வெயிட் பண்ணலாமா? நம்ம ஜோனுக்கே போயிடலாம். எப்படி இருந்தாலும் அவன் ஜோன் ஒருத்தான் வந்திருப்பான். நம்ம ஜோனில் போய்ட்டு அதுக்கப்புறம் போகிறதுல தானே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்க போகிறான். நினைச்ச மாதிரியே ஜோன் ஒருத்தான் வந்துருது, ஆனால் கொஞ்சம் லாங்கில் இருக்கான். லாங்கில் ஏன் சொல்கிறான், நம்ம இங்கேருந்து அவ்வளோ ரேஞ்சு கொடுக்க முடியாது. ஏன் பக்கத்தில் வாடா, முடிஞ்சால் பக்கத்தில் வந்து போய் ஏன் ஏரியாக்குள்ளவா, ஷார்ட் ரேஞ்ச் ஏரியாக்குள்ளவா வரானே, சொன்ன மாதிரியே வரான், வந்து போட்டு தள்ளுருவானே, வந்து போகிறே. ஆனால் பைப்படியே மாட்டேன்டா, பக்கத்தான் வந்துட்டு இருக்கான். 7 டேமேஜா? வெறும் 7 டேமேஜரா? அவன் கொடுத்தா நம்ம டேமேஜ் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரும் நினைச்ச மாதிரியே பக்கத்தில் வரான். கண்டிப்பாக அவன் கையில் கிரனேட் இருக்கும். நம்ம கிட்ட ஒரு ஃப்ரீஸ் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரீஸ் எத்தி கூட எங்கே காலி பண்ணி கிரேட் தீ கூட நான் எத்தனை கிரண்ட் வச்சிருக்கேன், 2 கிரனேடு, 3 கிரனேடு, 3 கிரண்ட் வச்சிருக்கான் போல இருக்கு. நம்ம சுற்றி குளோல் போடலாம். பக்கத்தில் வந்தால் மட்டும் போட்டுதெல்லாம் ஒரு ஃப்ரீஸை மட்டும் சும்மா தூக்கி போடலாம். ஃப்ரீஸ் தூக்கி போட்டாச்சு, ஃப்ரீஸில் டேமேஜா. அவனை எதை தூக்கி போடா, நீ ஃப்ரீஸ் தூக்கி போய் ஒரு கிரண்ட் இருந்து கிரண்ட் தூக்கி போட்டான். பக்கத்தில் வந்துடா, நான் இந்த குளோல் பண்ணி ஒழிஞ்சிக்கலாம். உள்ள வரான், காலி பண்ணலாமா? டேமேஜ் கூட செம்ம டேமேஜ். நமக்கு பாதி இழுத்து குறைச்சிட்டான். குருவால புட்டி கிளம்பிட்டானே, நம்மள ஜோனில் மாட்ட வச்சு போலான்னு பார்த்தான். இப்போ வந்து பாரு, உள்ள வந்து பாரு, உள்ள மட்டும் வந்த உன்னை காலி பண்ணுறோண்டா. அந்த சைடு நிற்கிறான், இந்த சைடு நிற்கிறான், அந்த சைடு ஒன்று எதிர்பார்த்தியா? இவன் இந்த சைடு வரானா? வா, நினைச்ச மாதிரியே வரான். இப்போ உன காலி பண்ணிடலாமா? டே கொஞ்சம் முடிச்சாச்சு, இவனை வந்து காலி பண்ணியாச்சு. இன்னும் விளையாட்டு காட்டுறான். ஒரு குருவால புட்டு நமக்கு எஸ்எம் ஜாம் இன்னொருத்த வரண்டா, தெரியாமல் லேண்ட் மேன் வச்சுட்டு நம்ம ஜோலி முடிச்சு. அவனுக்கு டேமேஜ், அவனுக்கு லேண்ட் மேனில் டேமேஜ் போல இருக்கு. தெரியாமல் லேண்ட் மேனில் கீழே வச்சுட்டேன், அதில் அவன் வந்து மாட்டிக்கிட்டான். என்னோட குளோல் விட மாட்டேது. ஒரு காருக்கு பக்கத்தில் இருக்கா, பைக்கு பக்கத்தில் குளோல் விடல. எஸ்எம் ஜாம் வச்சிருக்காடா? எஸ்எம் ஜாம் வச்சிருக்கானா இல்லையா? எஸ்எம் ஜாம் இல்லையா அவன்கிட்ட? இவனுக்கு எவனுமே எஸ்எம்ஜிக்குன்னு வச்சிடல, நம்மகிட்ட எஸ்எம் ஜாமும் கிடையாது. டே எஸ்எம் ஜாம்லாம் எப்படா சொல்கிறது, வெறும் குளோவால் தான் வச்சிருக்காங்க. குளோவால் அப்புறம் கொஞ்சம் மெடிக்கல் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், ஏன்னா ஜோனை கொஞ்சம் தூரமாக போட்டிருக்கானுங்க. நடந்து போனால் நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. பைக் எடுத்த போது சேஃப் கிடையாதுன்னு நமக்கு வழி கிடையாது, நம்மகிட்ட எஸ்எம் ஜாமும் கிடையாது. எஸ்எம் ஜாம் நம்ம எங்கே எடுக்கலாம்? பிங்க் கேட்டுறா, பிங்க் கேட்டுறப்பில் எஸ்எம் ஜாம் கிடைக்குமா? கிடைக்குமான்னு தெரியல. நம்ம திரும்பி பைக் எடுத்துகிட்டு போயிடலாமா, நடந்து போகலாமா? இல்லை நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிடலாம், அதான் சேஃப்டி. அப்போ தான் சீக்கிரம் எடுத்து நம்ம கிளம்பலாம். நம்மளோட வெஸ்ட்டுமே இல்லை, நான் முடிஞ்சால் லெவல் 4 வெஸ்ட்டு கிடைக்கல. ஆமாம், லெவல் 4 வெஸ்ட்டு கிடைக்கும், நான் வந்து எல்லா பொருளுமே எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு டோக்கன் நிறைய இருக்குது, நான் வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டேன். 2 லெவல் 4 வெஸ்ட்டு தேவையில்லாமல் டோக்கன் வாங்கிட்டு பரவாயில்ல, டோக்கன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்மகிட்ட புல்லட் இருக்குது, 105 புல்லட் இருக்குது. இந்த புல்லட் வச்சு நம்ம எல்லாருமே போட்டு 4 பேர் தான் போட்டு தள்ளிருக்கோம். இன்னொரு 6 பேர் இருக்கானுங்க. அந்த 6 பேரில் ஒரு 5 பேர் போட்டு முன்னாடி ட்ரை பண்ணுறேன். அவனும் வரமாட்டானுங்க, எல்லா ஜோனில் பதிங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இங்கே இருக்கான கண்டுபிடிக்க முடியும். அங்கே ஒருத்தான் மாற்றி பண்ணி ஒழிஞ்சிருக்கான், பார்த்துட்டேன். இவ்வளோ ரேஞ்செலாம் சுட முடியுமா? தலை இங்கடா இருக்குது, இதான தலை, தலையே உடம்பா தேல சுட்டு போக, தலை தான். நல்ல வேலை தலையாக இருந்துச்சு, வேற ஏதாச்சும் பொருளாக தான் இன்னும் ஆகிறது. நம்மளை போட்டு தள்ளிருப்பான். இப்போ நம்ம அவங்ககிட்ட முடிஞ்சாலும் கொஞ்சம் லூட் அடிச்சு, லூட்லாம் நிறைய இருக்குது. எஸ்எம் ஜாம் மருந்து எடுத்துல, எஸ்எம் ஜாம் கொஞ்சம் வச்சுருந்தா எடுத்து வச்சு அதுக்குள்ளே வரும். டே ஜோனில் இருந்த வரையாடா, இவன் ஜோனில் இருந்தால் வராமல் இருக்கு. எவனாச்சும் ஒருத்தனாச்சும் ஜோனில் இருக்காமல் இருக்க மாட்டானுங்க. நம்மகிட்ட மெடிக்கிட்டு கம்மியாக இருக்குது, 2 மெடிக்கிட்டு இருக்குது, எடுத்துக்கலாம். நீ இப்போ ஜோனில் வந்தானோடா, குளோவல் போட்டு தப்பிச்சிடறாமா? குளோவல் போட்டு தப்பிச்சா நீ ஜோன் உள்ள வந்ததான் ஆகணும். நம்மகிட்ட நிறைய குளோவல் இருக்குது, 11 குளோவல் இருக்குது, நம்ம தப்பிச்சிக்கலாம். இன்னும் 2 பேர் எங்கே இருக்கேன், இதில் ஒருத்தன் எங்கே இருக்கான், ஜோனில் வந்துட்டு இருக்கேன். டேமேஜ் கொடுத்த கிரனேடா, ஃப்ரீஸ் தூக்கி போகிறாமல் இருக்கு. கிரண்ட் வச்சிருக்கடா, முடிஞ்சால் கிரண்ட் தூக்கி போய்டு. இப்போ நம்ம ஊக்காங்க பவர் வந்து போட்டுக்கலாம். ஜோனில் வர பார்க்குற, நம்மகிட்ட ஊக்காங்க பவர் இருக்குது, கையில் குளோல் இருக்கா, இவங்ககிட்ட குளோல் இல்லை, அவ்வளோ காலி பண்ணி வச்சுன்னு 2 பேர் தான் இருக்கானுங்க. நம்ம 2 பேரை காலி பண்ணால் பூயா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த 2 பேர் எங்கே இருக்காங்க இதில் நம்ம வந்து கல் பண்ணி ஒழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கலாம். இன்னும் ஒருத்தன் இங்கே தான் இருக்கான், குளோல் போட்டு ஒழிஞ்சிருக்காரு. நம்ம இப்போ கிட்ட போய் வந்து முடிச்சிடலாம், ஆனால் நம்ம இதுக்கு மேலே சான்ஸ் இருக்க முடியாது. இல்லை அங்கே தப்பிச்சு ஓடிட்டுருக்கா, டேமேஜ் கொடுத்தாச்சு, இந்த சைட்டாக வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 7 பேர் போட்டுச்சு, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நம்மகிட்ட எஸ்எம் ஜாமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இதை நம்ம பத்திரமா யூஸ் பண்ணோம். 4 டேமேஜா? இப்போ கிட்ட போய் முடிச்சிடலாமா? ஏன்னா நம்ம கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா திரும்பி மெடிக்கிட்ட போட்டு ஹெல்த் ஏற்றிடுவோம், மெடிக்கிட்ட போட்டு ஹெல்த் ஏற்றிடுவோம். டேமேஜ் கொடுத்தாச்சுரா, இப்போ நம்ம பக்கத்தில் போய் முடிச்சிட வேண்டியதான். இப்போ மட்டும் சான்ஸ் கொடுத்தா நம்மள்ட்ட புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் போய் டேங்கடா இருக்க, கையில் எம்பி வெட்டி கண்ணா, காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 8 கில் பண்ணி பூயா வாங்கியாச்சு. சரி ஓகே, நம்ம எம்பி 5 அப்டேட் கண்ணை வச்சு பூயா வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.